ஏங்க இத்தனை 34 வருஷம் 37 வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தேன், எனக்கு இவங்க செஞ்ச துரோகம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் விலகி போகிறேன் நியூஸ் வந்தே 2 வாரமாக நீங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த நிலைமையிலையும் ஃப்ளோர் லீடர் எலெக்ட் ஆனவன் நான். அப்போ ஃப்ளோர் லீடரை தூக்கி யார் கொடுத்தாங்க? எலெக்ட் ஆன எனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது ஒரு டைமில் எலெக்ஷன் வச்சு பட்டியலில் இருந்து கொடுக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷமாக நான் வரவேற்றேன். ஆனால் அதுக்கப்புறம் அதில் அவங்கள இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு ஒரு ஃப்ளோர் லீடர் வந்து என்னையை கொண்டு வந்திருக்கணும். ஒரு பெண்ணுங்கிறதுனாலே கொடுக்க மாட்டேன்னாங்க. இதுதான் நிலைப்பாடு, இதுதான் மனநிலை, புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த 2 வாரம் பேசப்படுறதுன்னு சொன்னீங்க? அந்த 2 இல்லை, அவங்க அதையும் மீறி. ஆமாம், அவங்க யாருமே பேசக்கூட இல்லைங்களே. இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க, டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஃபோன் பண்ணலாம்ல, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. அதுதான். ஆமாம், அடுத்த பேசல மக்களோட பிரச்சனைக்காக இல்லை, அதுவும் ஃப்ளோர் ஆமாம் இங்கே இருப்பேன். நீங்கள் ஃப்ளோர் லீடரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் லீடர் ஆகிறதும் மக்கள் பிரச்சனைக்காக தான், மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான். எதுக்குறேன் விட்டால் தானே சபாநாயகரை கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு. அதாவது போராடி தான் அந்த சான்ஸை நான் வாங்கி பேசுகிறேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மறுக்கக்கூடாது சகோதரர்கள் என்ன. நீங்கள் நான் எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு எனக்கு சட்டமன்றத்தில் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகையால் ஆ சொல்லுங்க என்ன. ஆ கிடையாது, என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுங்க. இல்லையே, நான் இங்க பாருங்க, நான் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சு பேசியிருக்கேன். இல்ல இல்ல, நான் வந்து அந்த நேரத்துல உள்ள நிலைப்பாடை நிச்சயமா எடுத்திருக்கேன். எல்லாம் மாற்று கருத்துல நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவ. ஆனால் அதே நேரம் ஒரு தவறு நடக்கிறதுனா அதை தட்டி கேட்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன் எப்பயுமே, ஓகேயா? அதனால இப்பயும் நீங்க வந்து என்னை வந்து மாறுபட்ட ஒரு ஆளா பாக்காதீங்க. தப்பு நடந்தா தட்டி கேட்பேன் எங்கனாலும். அவரை நான் விமர்சனம் பண்ணி பாவம் கஷ்டப்படுத்த வேண்டாம். அந்த வகையில வந்து அது அவங்க நிலைப்பாடு, அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பாரதிய ஜனதா கட்சி என்னை ஆதரித்து எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, மக்கள் தளத்தில் பணியாற்ற எனக்கு வாய்ப்புகளை தருவாங்க. அதுவே எனக்கு சந்தோஷமானதா நான் பார்க்கிறேன். அது மாநில தலைவர் அவர்கள் தான் சொல்லணும், அது நான் முந்திக்கிட்டு சொல்லக்கூடாது. அப்படிலாம் கிடையாது, நான் அதை நீங்க மாநில தலைவர் அவர் தான் அதெல்லாம் பேசணும். அதான் புரோட்டோகால், சரிங்களா? அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டாங்க. பெட்டர்மாக்ஸ் லைட்டு ஃபியூஸ் பண்ண பல்பாக இருந்தால் இவ்வளோ மீடியா போட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்களா? இன்னைக்கு சூப்பராக எரியிற எல்இடி லைட்டு அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ மீடியா நிற்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சா அவங்க அவங்க வளர்த்தி காமிக்கிட்டான் கட்சியை, நானும் சந்தோஷப்படுறேன். வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் காணா போகிற லெவலில் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அது வருத்தமாக தான் இருக்குது. என்ன செய்ய, எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் கட்டாயமாக, அது கூட இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் துரத்திட்டு இவங்க எவ்வளோ நாளைக்கு இவங்க இதை பண்ண போகிறாங்க? பேசி பேசி பண்ணாமல் கட்சியை வளர்த்துற வேலை நம்ம தம்பிகள்லாம் யூத் காங்கிரஸை ஈடுபடட்டும். நானும் வாழ்த்து சொல்கிறாங்க. பரவாயில்ல அண்ணன், சீமா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. காங்கிரஸ் அழிவு பாதைக்கு போகுதுங்கிறது அவர் இப்ப ஒத்துக்கிட்டாரு. ஆமா, வாய்ப்பு இல்ல. சபாநாயகரே திமுக சார்ந்தவர் தான், ஆனா நான் அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து சபாநாயகர் அவர்கள் ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் ஒரு சான்ஸே கொடுப்பாரு அவர். அதில் தான் எனக்கு நிறைய, அதுலேயும் நிறைய சிரமங்கள். போராடி தான் ஒரு வாய்ப்பை பெறணும், அப்படி ஒரு சூழ்நிலை. நீங்கள் பல நேரங்கள் என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் ஒரு போராளி, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்கள? அப்போ விடுங்க, பார்த்துக்கலாம். ஆனால்
அவங்க ஆல் இண்டியா பிரசிடெண்டா இருக்காங்கல்ல, அவங்க 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 வந்து ஆமா அவங்க அவங்க மக்கள் இல்ல அவங்க மக்கள் பிரச்சனையை சூப்பரா நல்லா பேசிட்டு இருக்காங்க. சகோதரி வானதி அவர்கள் அவங்க ஆல் இண்டியா மகிளா மோர்ச்சாவோட பிரசிடென்டா இருக்காங்க. அதே காங்கிரஸ்ல ஆல் இண்டியா மகிளா மோர்ச்சா பிரசிடென்ட் வேகன்சி வந்தப்ப அடுத்த போஸ்ட்ல இருக்க ஜெனரல் செக்ரட்டரி நான் ஆல் இண்டியால. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல தான் நாங்க வைப்போம் ஆல் இண்டியா பிரசிடென்ட்டுன்னு எனக்கு பதில் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கட்சி போய் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் தான் கொண்டு வரேன்னு சொல்றாங்க சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தரை ஆல் இண்டியா பிரசிடென்ட் மகிளா மோர்ச்சா பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. அப்ப யார் பெண்களுக்கான நலனை யார் பாக்குறா? அங்க தானே நீங்க எடுத்துக்கணும், கோடிட்டு பார்க்கணும். ஆகையால் ஃப்ளோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்கலாம், இன்னொருத்தர் ஆல் இண்டியா பிரசிடண்டா இருக்கலாம். ரெண்டும் சூப்பரா இருக்கு. இல்லைங்க, ஃப்ளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு, புரியுதுங்களா? அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினரா இயங்கியே வேஸ்டா போயிடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில, அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு. ஆகையால இனியாவது சபாநாயகர் வந்து அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் தரணுங்கிறது என்னோட கோரிக்கை. இதன் மூலமா வைக்கிறேன். People are so many leaders are coming to BJP under the dynamic leadership of Narendra Modi. Sir, naalaiku enna nadakkum sir? What? Poruthirundhu paarungal. What happened to that?